வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். திமுகவின் சொத்து மதிப்பு 1.31 லட்சம் கோடி ரூபாய். ஊழல் பட்டியலில் வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கர்நாடக தேர்தலை கவனியுங்கள், சென்னைக்கு வர வேண்டாம் என பிரதமர் தான் கூறினார். பிரதமரின் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது பற்றி அண்ணாமலை பதில். RSS பேரணிக்கான சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் வரும் 17ஆம் தேதி முதல் முகக்கவசம் கட்டாயம். கொரோனா பரவல் எதிரொலியாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பு. ஊழல் பட்டியல் என்று கூறி திமுகவின் சொத்து மதிப்பு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. RS பாரதி விமர்சனம். அண்ணாமலை அரசியல் நிலைப்பாட்டை தக்கவைக்க திமுக மீது குற்றம் சாட்டி வைக்கிறார். திமுக எம்பி கனிமொழி பேட்டி. நீச்சல் பயிற்சி பெற 8 வயது நிரம்பி இருக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. நள்ளிரவு முதல் தொடங்கியது மீன்பிடி தடை காலம். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விசை படகுகள் நிறுத்தம். அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எனது நோக்கம். வி கே சசிகலா பேட்டி. இந்தியாவிலேயே உயரமான அம்பேத்கர் சிலை ஹைதராபாத்தில் ஹுசைன் சாகர் ஏரிக்கரையில் திறப்பு. இந்தோனேஷியாவின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் 7 பதிவு. இந்தியாவில் சமூக வலைதளம் சார்ந்த சட்டங்கள் மிகவும் கடுமையானதாக உள்ளன. ட்விட்டர் சிஇஓ எலான் மஸ்க் பேட்டி. சீனாவுக்கு 1 லட்சம் குரங்குகள் ஏற்றுமதி, இலங்கை பரிசீலனை. இன்றைய IPL போட்டி, பெங்களூரு டெல்லி அணிகள் மோதல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை அதிகரிக்கும், வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.